கடம்பூரில் உயர்மின்அழுத்த கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் முதல் திருப்பூர் வரை உயர்மின்அழுத்த கோபுரங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தாராபுரம் அருகே ஆலம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவர் நிலத்தில் அத்துமீறி உயர்மின்அழுத்த மின் கோபுரங்கள் அமைக்கும் பணியினை தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழக அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து ஏராளமான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள தனியார் பள்ளி தாளாளர் மாணவனின் மாற்று சான்றிதழை தூக்கி வீசிய சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. முசிறியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் மாணவர் ஒருவர் இரண்டாம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் மாணவர் வேன் கட்டணம் செலுத்தவில்லை என கூறி பள்ளியின் தாளாளர் மாணவரின் பெற்றோரை தொடர்பு கொண்டு தரக்குறைவாக கூறப்படுகிறது. மேலும் மாணவனின் மாற்று சான்றிதழை தூக்கி வீசியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தமிழக முதல்வர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சிவாந்தகுளம் பகுதியில் மதுபான கடை ஊழியரை தாக்கி பணத்தை எடுத்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சிவாந்தகுளம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் சங்கர் மற்றும் ரமேஷ் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களிடம் மது வாங்க வந்த நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த அந்த மர்ம நபர்கள் சங்கரை தாக்கிவிட்டு விற்பனை தொகை 80,000 ரூபாயை எடுத்து சென்றனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த சங்கர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நடைபெற்ற முகாமில் வேளாண் துறை, சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளுக்கு அரங்குகள் அமைத்து கிராம மக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து உபகரணங்கள், முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பேரூராட்சி அலுவலகம் முன்பு இடைத்தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கானாடு காத்தான் பேரூராட்சியில் 8வது வார்டு ஆதி திராவிடர் பெண்ணிற்கு ஒதுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர். இந்நிலையில் ஊரக உள்ளாட்சியில் காலியாக உள்ள பதவிகளுக்கு ஜூலை 1ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சுழற்சி ஒதுக்கீட்டை மாற்றாவிட்டால் இந்த முறையும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி அப்பகுதி மக்கள் வீதிகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். மேலும் வாக்காளர் அட்டையுடன் பேரூராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி நான்குபடி சாலை ரவுட்டானாவில் 150 அடி உயர தேசிய கொடி நேற்று முதல் பறக்கவிடப்பட்டது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் விஜயகுமார் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கன்னியாகுமரி மகாதனபுரம் நான்குபடி சாலை ரவுட்டானாவில் 150 அடி உயர தேசிய கொடி கம்பம் நிறுவப்பட்டது. இந்த கொடி கம்பம் ராட்சத கிரேன் உதவியுடன் நிறுவப்பட்டு நேற்று முதல் பறக்கவிடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் காயார் பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள தனியார் இன்டர்நேஷனல் பள்ளியை துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசியவர் ஒவ்வொரு பள்ளியும் மாணவர்களுக்கு தாய்மொழியை கண்டிப்பாக கற்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அஞ்சு கண்ணுக்கலங்கு மாடான் தம்புரான் இசைக்கி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாடன் இசக்கி அம்மன் சிலைகள் புதிய ஆலயத்தில் வேத மந்திரங்கள் முழங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட பின் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அரவிந்த், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஹரிஹரன் பிரசாத் ஆகியோர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து காவல்துறை மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழகம், கேரளாவை சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனா்.